ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மராத்தாஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் என்ன பார்த்துருப்போம், ஆல்ரெடி வந்து தௌலத் ராவ் சிந்தியா குவாலியரில் இப்போ சக்சீட் பண்ணியிருக்காரு, அண்ட் பாஜிராவ் டூ வந்து புனேயோட பேஷ்வாவாக இருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். இப்போ இந்த பார்ட்டில் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அண்ட் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா புனே பார்த்தோம் அண்ட் குவாலியர் பற்றி பார்த்தோம், அண்ட் பட் ஹால்கர் பற்றி எதுவுமே பார்க்கல. ஸோ இப்போ ஹால்கர் பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்வந்த் ராவ் ஹால்கர் அண்ட் தௌலத் ராவ் சிந்தியா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரோதமாகி ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பேஷ்வா வந்து சிந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார் ஹோல்கரை எதிர்த்து. ஸோ ஹோல்கரை எதிர்த்து தௌலத் ராவ் சிந்தியாவும் பாஜிராவ் டூ பேஷ்வாவான பாஜிராவ் டூவும் இணைந்து ஹோல்கரை எதிர்த்து சண்டையில் ஈடுபடுறாங்க. பட் இந்த பேட்டிலில் ஹால்கர் வந்து இந்த கம்பைன்டு ஆர்மி ஆஃப் தௌலத் ராவ் சிந்தியா அண்ட் பாஜிராவ் டூவை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ இதன் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் இந்த சிந்தியா அண்ட் பாஜிராவ் சீக் த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லார்ட் வெல்லஸ்லி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன்ட் ஆர்மி சீக் த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷை வந்து நம்ம ரூலர்ஸ் தான் போய் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஸோ பிரிட்டிஷை வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க. ஸோ ஹோல்கரை எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் மார்ச்டு அண்டர் த கமாண்ட் ஆஃப் ஆர்த்தர் வெல்லஸ்லே. ஸோ ஆர்த்தர் வெல்லஸ்லே யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லேயோட பிரதர் தான் இந்த ஆர்த்தர் வெல்லஸ்லே. ஸோ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து இவங்க ஹெல்ப் கேட்ட உடனே இவங்கக்கிட்ட இருந்து ட்ரீட்டி ஆஃப் பெசைன் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை வந்து அவங்க சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ட்ரீட்டி ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதில் சப்சிடரி அலையன்ஸ் தனியாக ஒரு டாபிக் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் பெசைன் சைன் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்டியில் என்ன சொல்றதுன்னா பிரிட்டிஷ் சப்சிடரியை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மீன் பண்றாங்க. அதாவது சப்சிடரி இன் த சென்ஸ் அவங்க சொந்தமாக எந்த ஆர்மியும் மெயின்டைன் பண்ணக்கூடாது. அவங்க ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணிட்டு பிரிட்டிஷோட ஆர்மியை தான் இவங்க மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த ஆர்மி மெயின்டெனன்ஸ்க்கு ஆக வேண்டிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இவங்க தான் கொடுக்கணும். அண்ட் இவங்க எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூட வந்து கான்டாக்ட் வச்சுக்கணும்னாலும் அது பிரிட்டிஷ் மூலியமாக தான் இவங்க கான்டாக்ட் வச்சுக்கணும், இவங்க சுயமாக கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இந்த சப்சிடரி அலையன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி ஆஃப் பெசைன் வந்து 1802 இவங்க சைன் பண்ணுறாங்க. யார், தௌலத் ராவ் சிந்தியாவும் பாஜிராவ் டூவும் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. அண்ட் இதற்கு இன்டர்னாக வந்து பிரிட்டிஷும் வந்து ஹால்கரை வீழ்த்திடுறாங்க. ஸோ தே ஆர்த்தர் வெல்லஸ்லே தலைமையில் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் போய் பேஷ்வாவை திருப்பியும் வந்து த்ரோன் பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்க, பேஷ்வாஷிப் பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் ஹால்கரோட ஃபோர்ஸஸை கம்ப்ளீட்டாக வீழ்த்திடுறாங்க. ஸோ வீழ்த்தின பிறகு ஹால்கர்ன்றவங்களோட இது வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுது. மராத்தாவோட கேபிட்டல்லேருந்து இந்த ஹால்கரோட பொசிஷன் வந்து ஃபோர்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுது. ஸோ இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மராத்தாவோட வந்து 1803-1805 நடக்குது. இதோட இமீடியட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடரி அலையன்ஸ்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க இல்லையா, ட்ரீட்டி ஆஃப் பெசைன், இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த சப்சிடரி அலையன்ஸ் வந்து பேஷ்வாவும் தௌலத் ராவ் சிந்தியாவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் ராவ் சிந்தியாவும் ராகோஜி போன்ஸ்லேவும் மராத்தாஸோட இண்டிபெண்டன்ஸை சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா பட் த வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஆர்மி ஆஃப் லார்ட் வெல்லஸ்லே டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மிஸ் ஆஃப் சிந்தியா அண்ட் போன்ஸ்லே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மராத்தாஸோட இண்டிபெண்டன்ஸை சேவ் பண்ணும் அப்படின்னு கருதி பிரிட்டிஷை எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ இந்த பேட்டிலில் பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டாக சிந்தியாவோட ஆர்மியும் போன்ஸ்லேவோட ஆர்மியும் கம்ப்ளீட்டாக வீழ்த்தப்படுது. எங்கே வீழ்த்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தியாவோட ஆர்மி வந்து அசாயி அப்படின்ற பிளேஸில் வீழ்த்தப்படுது. இதன் காரணமாக அவங்க ட்ரீட்டி ஆஃப் தியோகான் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை 1803 சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி போன்ஸ்லேவோட ஆர்மி வந்து அர்கான் அப்படின்ற பிளேஸில் வீழ்த்தப்படுது. இதன் காரணமாக அவங்க ட்ரீட்டி ஆஃப் அர்ஜுன் கான் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை இவங்க சைன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும், சிந்தியா வந்து அசாயின்ற பிளேஸில் வீழ்த்தப்படுறாங்க, இதன் காரணமாக ட்ரீட்டி ஆஃப் தியோகான் 1803 சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி போன்ஸ்லேவோட ஆர்மி வந்து அர்கான் அப்படின்ற பிளேஸில் வீழ்த்தப்படுறாங்க, இதன் காரணமாக ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அர்ஜுன் கான் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை இவங்க சைன் பண்ணுறாங்க. ரெண்டு ட்ரீட்டியுமே 1803 தனித்தனியாக இவங்க கிட்டேருந்து சைன் வாங்கப்படுது. ஆனால் யஷ்வந்த் ரான்
ஹோல்கர் வந்து இன்னுமே டிஃபீட் பண்ண படல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிந்தியாவும் போன்ஸ்லேயும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் இதில் சம்மந்தப்படலை. ஸோ யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் இதில் பார்ட்டிசிபேட்டும் பரல, இதுவரைக்கும் எந்த வாரையும் அவர் ஃபேஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் ஹோல்கர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெய்ப்பூர் அப்படின்ற சிட்டியை வந்து 1804 கம்ப்ளீட்டாக சூறையாடிப்பார். ஹி பிளண்டர்ட் த ஜெய்ப்பூர் சிட்டி இன் 1804. ஸோ இதன் காரணமாக இது வந்து ஜெய்ப்பூர் சிட்டி வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும். ஸோ இதன் காரணமாக இங்கிலீஷ் வந்து ஹோல்கர் மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ஹோல்கர் வந்து என்ன பண்ணுறாரு, அதர் இந்தியன் ரூலர்ஸோடைய துணையை நாடுறாரு. பிரிட்டிஷை எதிர்த்து நிற்கிறதுக்காக அதர் இந்தியன் ரூலர்ஸோட துணையை நாடுறாரு. ஆனால் இந்த அட்டெம்ப்டில் அவர் ரொம்பவே அன்சக்சஸ்ஃபுல்லாக ஆகிட்டு பிரிட்டிஷிடம் வீழ்த்தப்படுறாரு. ஸோ மராத்தாஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் டிஃபீட் பண்ணப்படுறாங்க. அண்ட் ஒரு வசலாக அவங்கக்கிட்ட சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடுது. வசால்னா ஜஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மேன் மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய மதிப்பு குறைக்கப்படுது. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித கான்டாக்டும் இல்லாமல் ஐசோலேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி மராத்தாஸோட நிலைமை ஆயிடுது. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாவோட பவர் வந்து கிராஜுவலாக ரொம்ப வீக்கர் ஆகிடுது. அதுக்கு பிறகு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரொம்பவே பவரோட பீக்கில் போயிடுறாங்க இந்தியாவில். ஸோ ஆல்ரெடி முகல் எம்பையரும் இவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் அதர் இம்பீரியஸ்ட் பவர் ஆன மராத்தாவையும் இவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்து வர்றது தான் வந்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இது வந்து 1817 to 1818 நடக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மராத்தாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்டி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம பிரிட்டிஷை எதிர்த்து நின்று பார்ப்போம், தனித்தனியாக நம்ம சண்டை போட்டு பார்த்தோம் வின் பண்ண முடியல, ஸோ ஒன்றிணைந்து நம்ம எல்லாரும் எதிர்த்து நின்று பார்ப்போம் அப்படின்னு ஒரே ஒரு ட்ரை கொடுக்குறாங்க. பட் அந்த ட்ரையும் அவங்களுக்கு சக்சீட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாராக அமையுது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கான்ஃப்ளிக்டாக இருக்குது பிட்வீன் மராத்தாஸ் அண்ட் பிரிட்டிஷ். ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரூப்ஸ் வந்து மராத்தா டெரிட்டரியை வந்து இன்வைட் பண்ண வராங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து யாருடைய தலைமையில் வராங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் ஹேஸ்டிங்ஸ் அவரோட தலைமையில் தான் வராங்க. அண்டு இவங்களோட ஃபோர்ஸ் வந்து ஜென்ரல் தாமஸ் ஹிஸ்லாப் அப்படின்றவரோட தலைமையில் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸு வழிநடத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து நம்ம மராத்தா ஸ்டேட்டை இன்வைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மராத்தா சைடில் யார் மராத்தாஸோட ஃபோர்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேஷ்வா பாஜிராவ் டூவோட ஃபோர்ஸ் அண்டு முதோஜி டூ போன்ஸ்லே, நாக்பூரை சேர்ந்த முதோஜி டூ போன்ஸ்லேயோட ஃபோர்ஸ், அதே மாதிரி மல்ஹாரா ஹோல்கர் 3 ஆஃப் இண்டோர். ஸோ இந்த மூணு பேரோட ஃபோர்ஸும் வந்து ஒன்றிணைந்து பிரிட்டிஷை தாக்குறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா, குவாலியரை சேர்ந்த தௌலத்ரா சிந்தியா வந்து நியூட்ரலாக ரிமைன் பண்ணிடுறாரு. அண்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, பேஷ்வா வந்து பேட்டில்ஸ் ஆஃப் கத்கி அண்ட் கொரேகான் இந்த பேட்டில்ஸில் வீழ்த்தப்படுறாங்க. அண்டு நிறைய மைனர் பேட்டில்ஸும் நடக்குது, இதில் வந்து பேஷ்வாஷிப் கம்ப்ளீட்டாக வீழ்த்தப்படுறாங்க. அதே மாதிரி போன்ஸ்லேவும் வந்து பேட்டில் ஆஃப் சீதாபால்டி அப்படின்ற பேட்டிலில் போன்ஸ்லே ஃபோர்ஸஸ் வீழ்த்தப்படுது. ஹோல்கர் வந்து பேட்டில் ஆஃப் மஹித்பூர் அப்படின்ற பேட்டிலில் ஹோல்கருடைய ஃபோர்ஸஸ் வீழ்த்தப்படுது. ஸோ இதான் கோர்ஸ் ஆஃப் த வாரில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. பேஷ்வா பாஜிராவ் டூஸோட ஃபோர்ஸ் வந்து முதோஜி போன்ஸ்லே ஆஃப் நாக்பூர் அண்ட் மல்ஹாரா ஹோல்கர் 3 ஆஃப் இண்டோர், இவங்க மூணு பேரும் இணைந்து பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா. அண்ட் தௌலத்ரா சிந்தியா ஆஃப் குவாலியர் வந்து நியூட்ரலாக ரிமைன் பண்ணிடுறாரு. ஆனால் பேஷ்வா வந்து பேட்டில்ஸ் ஆஃப் கத்கி அண்ட் கொரேகான் இந்த ரெண்டு பிளேஸ்லையும் வந்து வீழ்த்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த செவரல் மைனர் பேட்டில்ஸ்லையும் இவங்க வந்து வீழ்த்தப்படுறாங்க. அண்ட் போன்ஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் சீதாபால்டியில் வீழ்த்தப்படுறாங்க. அண்ட் ஹோல்கர் வந்து பேட்டில் ஆஃப் மஹித்பூர் அப்படின்ற பேட்டிலில் வீழ்த்தப்படுறாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸோடைய கூட்டணி வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுது. அண்ட் பேஷ்வாஷிப் அப்படின்ற விஷயமே வந்து அபாலிஷ் ஆகிடுது. மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் பேஷ்வா பாஜிராவ் டூ வந்து பாம்பே பிரசிடென்சிக்கு கீழே போயிடுது. அண்டு போன்ஸ்லே அண்ட் ஹோல்கர் உடைய டிஃபீட் வந்து அவங்களுடைய டெரிட்டரிஸ் எல்லாமே
பிரிட்டிஷால் அக்வயர் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே, அதாவது மராத்தா கிங்டம்ஸ் ஆஃப் நாக்பூர் அண்ட் இண்டோர், இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுது. ஸோ பாஜிராவ் டூ தான் வந்து லாஸ்ட் பேஷ்வா ஆஃப் மராத்தாவாக இருந்திருக்கார். அண்ட் அவருக்கு வந்து ஆனுவல் பென்ஷனாக பர் இயருக்கு 8 லேக் ப்ரொவைட் பண்ணப்படுது. இதோட வந்து மராத்தா ஆர்மி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.